வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி ரமணன். அமரர் பாலகுமாரன் அவர்கள் எழுதிய கடிகை, அத்தியாயம் 5. 6 வருடங்களுக்கு முன்பு பரணை கலவர் பேசியது ராம உபாத்தியாயர் நினைவில் ஓடியது. பாண்டியர்கள் அப்பாவிகளடா, முரட்டு குழந்தைகள். அவர்களுக்கு வஞ்சனை இல்லை, சூழ்ச்சிகள் இல்லை. சற்று வேகம் காட்டுவார்கள், ஆனால் மனதில் எதுவும் இல்லை, மண்டையிலும் எதுவும் இல்லை. ஒரு முரட்டு குழந்தைகளாக வளர்ந்திருக்கிறார்கள் அவர்கள். பாண்டியர்களை கையாளுவது எளிது. பாண்டிய மன்னர்கள் வாக்கு தவறமாட்டார்கள், சூழ்ச்சியாக பேச மாட்டார்கள். பிடிக்கவில்லை என்றால் முகத்துக்கு நேரே கூச்சலிடுவார்கள், பிடித்ததெனில் ஓடி வந்து கட்டிக்கொள்வார்கள். ஒரு பக்கம் பாலைவனம், ஒரு பக்கம் மலைவளம், மறுபக்கம் நெல்வயல் கூட்டம் என்று பாண்டிய தேசம் பல்வேறு பகுதிகளாக பிரிந்து கிடக்கிறது. பரந்த கடல் பரப்பு, முத்துக்கள் அமோகமாக விளைகின்ற இடம் பாண்டிய தேசம். 4 வகை நிலங்கள் இருப்பதால் 4 விதமாக மனிதர்களும் இருக்கிறார்கள். 4 விதமான மனிதர்கள் இருப்பதால் ஒரு தேசத்தில் சற்று குழப்பங்களும் கூச்சல்களும் அதிகம் இருப்பது இயற்கைதான். ஆனாலும் இந்த பாண்டியர்களை நம்பி நாம் எதுவும் செய்யலாம். பரணை கிழவரை நோக்கி கடிகை இளைஞர்கள் கேட்டார்கள், சோழ தேசத்தை பற்றி கூறுங்களேன். சோழ தேசம் செழிப்பாக இருப்பதற்கு காரணம் மறவர்கள். அந்த மறவர்களின் சிறப்புக்கு காரணம் கலப்பினம். என்ன கலப்பினமா? கலப்பா? மறவர்களிடம் கலப்பா? அதுவும் சோழ மறவர்களிடமா? கடிகை இளைஞர்கள் ஆர்வமாக கேட்டார்கள். ஆம், சேரதேசத்து மன்னர்களைப் போல உள்ளுக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்ளாமல், பாண்டியர்களைப் போல முறை போய்விடக்கூடாது என்று உறவுகளுக்குள்ளேயே திருமணம் செய்யாமல், வைதும்பர்களையும் கீழை சாளுக்கியர்களையும் மேலை சாளுக்கியர்களையும் நடுநாடு தொண்டை நாடு போன்றவற்றிலிருந்து பெண்களை வரவழைத்து அவர்கள் மூலம் குழந்தை பெற்று பலம் பொருந்திய இளவரசர்களை உருவாக்கி இருக்கிறார்கள் சோழர்கள். விஜயாலய சோழன் காலத்தில் ஆரம்பித்த மரபு அது. அதன் பிறகு ஆதித்த சோழன், அவனுக்கு பிறகு பராந்தகன், பராந்தகனுக்கு பிறகு அவனுடைய 3 பிள்ளைகள் ராஜாதித்தன், கண்டராதித்தன், அரிஞ்சயன். அரிஞ்சயனுக்கு மகன் சுந்தர சோழன், கண்டராதித்தன் மகன் மதுராந்தகன் எனும் உத்தம சோழன். உத்தம சோழன் சிறுவயதானபடியால் சுந்தர சோழன் ஆட்சிக்கு வந்தான். இப்போது சுந்தர சோழனின் மகன் ஆதித்த கரிகாலனும் அருள்மொழி என்ற இளைஞனும் சோழ தேசத்தை மலர வைக்க முழு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சோழ மன்னர்கள் பேரழகிகளை, அறிவில் சிறந்தவர்களை, நல்ல அரச பரம்பரையைச் சேர்ந்தவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். அவ்விதம் திருமணம் செய்து கொண்டதாலேயே படை வீரர்களும் படை தளபதிகளும் வெளிதேசத்திற்கு படையெடுத்து வரும்பொழுது அங்கிருந்த குலப்பெண்களை கையோடு அழைத்து வந்து திருமணம் செய்து அதன் மூலம் குழந்தைகள் பெறுகிறார்கள். அந்த குழந்தைகள் சோழ தேசத்தில் பிறக்கின்றன, சோழர்களாக வளர்கின்றன, அற்புதமான தளபதிகளாக வருகிறார்கள். எதற்கும் மஞ்சாத இளைஞர்களாக வளர்ந்து வந்து சோழ தேசத்தின் வளர்ச்சிக்கு பாடுபடுகிறார்கள். எந்த வேலை கொடுத்தாலும் செவ்வனே செய்கிறார்கள். சோழ தேசத்தின் வயல்நிலங்களை இப்போது அளக்க ஆரம்பித்து விட்டார்கள். தெரியுமா, காவிரியில் ஊருக்காக பல இடங்களில் கால்வாய்கள் வெட்ட ஆரம்பித்து விட்டார்கள். கோயில் திருப்பணிகள் இடையறாது நடைபெறுகின்றன. கோயில் திருப்பணிகள் செய்தால் தேசம் வளர்ந்து விடுமா? யாரோ ஒருவர் இவ்வாறு கேட்டதுக்கு பரணை கிழவர் அவனை நோக்கி சீறினார், முட்டாளே, ஒரு கோயில் திருப்பணி செய்வது என்பது அந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய பெருமை தருவது. அது தவிர காசு புழக்கம் தருவது, அரசாங்கத்தின் மதிப்பை பெறுவது. கோவில் வேலை செய்வதில் ஒரு மன சந்துஷ்டி இருக்கிறது. அரசாங்கம் அவர்களுக்கு சோறுபிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதனால் உழவர்களும் கருமார்களும் மற்ற தொழில் வல்லுநர்களும் அந்த இடத்தில் குவிந்து அந்த இடத்தை மேன்மையாக்குகிறார்கள். அடுத்த தலைமுறை இந்த கலைஞர்களால் உற்சாகப்படுத்தப்படுகிறது. இந்த ஊரில் அதிகம் தச்சர்களும் கருமார்களும் மற்ற கைவினைஞர்களும் உருவாக்கி விடுகிறார்கள். கல் தூக்கி கல் தூக்கி மறவர்கள் திண்மையடைந்து விடுகிறார்கள். எல்லோரிடமும் காசு, எல்லோரிடமும் தின்பண்டம், எல்லா இடத்திலும் ஆட்டம் பாட்டம் நாடகம். ஆனால் இந்த சேர தேசத்தில் பல ஊர்களுக்கு மன்னர்கள் போனதே இல்லை. அரசாங்க அதிகாரிகள் இடத்தை விட்டு நகர்ந்ததே கிடையாது. அந்த கிராமத்து அதிகாரியே அரசனை போல நடந்து கொள்கிறார்கள். அந்த கிராம மக்கள் உலகம் பற்றிய எந்த ஒரு அறிவும் இல்லாமல் இருக்கிறார்கள். இப்படி ஒரு நிலைமை பாண்டிய தேசத்திலும் உண்டு. அங்குள்ள மலைவாழ் மக்களிடம் இந்த நிலைமை உண்டு. ஆனால் சோழ தேசத்தில் இது அறவே இல்லை. வடக்கே திருவெற்றியூரில் இருந்து தெற்கே திருச்சீரபுரம் வரை தொண்டை நாடு நடுநாடு எல்லாம் சேர்த்த ஒரு சோழ தேசம் உருவாகிவிட்டது. எல்லா இடத்திலும் சோழர்களின் கலாச்சாரம் தான் ஒளி வீசி கொண்டிருக்கிறது. அடுத்து 2-3 தலைமுறைகள் சோழ தேசத்தை இன்னும் உயர்த்தப் போகின்றன. மகத்தான காரியங்கள் பல செய்யப்பட போகின்றன. சேர தேசமும் அதன் மக்களும் நம்மை போன்ற அந்தணர்களும் ஆதரிப்பார் இன்றி நாளா திசையிலும் பரவப்போகின்றோம். பரணை கிழவர் இதை சொல்லி வெகு நாளாயிற்று. ராம உபாத்தியாயருக்கு சகலமும் அவரை பார்த்ததும் நினைவுக்கு வந்தது. என்னடா ராமா, சொல், என்ன வேண்டும்? அந்த பரணை கிழவர் பேசுவது எல்லோருக்கும் எளிதில் புரியாது. விசித்திரமான சப்தமாக வாயிலிருந்து வந்ததை தவிர மொழியை நன்கு புரிந்தவர்கள் கூட அவர் பேச்சு மொழியை புரிந்து கொள்ள முடியாமல் தவிப்பார்கள். ஆனால் ராமருக்கு தெளிவாக தெரிந்தது. ஐயா, மேடையில் ஒரு தீர்மானம் நடந்தது. என்ன? பெண்களுக்கு ஆயுத பயிற்சியா? ஆமாம். என்ன முடிவு? செய்ய வேண்டும் என்றுதான். நல்லது.
உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும். சேற்றில் இறங்கினால் தான் ஆறு தாண்ட முடியும் என்று நாளையும் வந்தப்பட்டது. இதற்கு என்ன ஆசீர்வாதம்? இதை தவறென்று கருதுகிறீர்களா தாங்கள்? பெண்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்தாக வேண்டும் என்ற நிலைமை நமக்கு வந்துவிட்டதை ராமா, இப்பொழுது நாம் திக்கற்றவர்கள் என்ற நினைப்பும் உனக்கு தோன்றவில்லையா? இதற்கு முன்பு எந்த அந்தன பெண்களுக்காவது ஆயுத பயிற்சி தர வேண்டும் என்ற எண்ணம் உலகத்தில் எந்த பகுதியிலாவது நிகழ்ந்திருக்குமா? சொல், பரதகண்டத்தில் யாராவது யோசனை செய்திருப்பார்களா? நாம் யோசிக்கிறோம் என்றால் நமக்கு பிரச்சனைகள் இருக்கின்றன என்றுதானே பொருள். இதில் என்ன ஆசீர்வாதம் செய்ய சொல்கிறாய்? ராமர் மௌனமாகவே இருந்தார். சரி, மேற்கொண்டு அடுத்ததை சொல். மகா மகா உபாத்தியாயரான அந்த பரணைக்கிழவர் கைவீசி ராமரிடம் பேசினார். ராமர் அவரை நோக்கி, ஐயா, ஒருவேளை கடிகையிலிருந்து கடிகையின் தலைவர் நம்மிடம் சமரசம் பேச வந்தால் என்ன செய்வது என்று பானுகோபர் கேட்கிறார். பானுகோபன் முட்டாள், அந்த பதவியை தான் பறித்துக் கொள்ளாது தன்னுடைய கௌரவத்தை முன்னிட்டு விலகி வெளியே வந்துவிட்டான். தான் வெளியே வந்தால் தான் தன்னுடைய முக்கியத்துவம் புரியும் என்று ஒரு சுயநலத்தோடு அந்த கடிகையை விட்டு வெளியே வந்து விட்டான். முட்டாள், கடிகை மீது காதல் உள்ளவன் கடிகையினுடைய கட்டுப்பாட்டை பற்றி கவலைப்படுகிறவன் அதை விட்டு வெளியே வந்திருக்கவே கூடாது ராமா. சண்டை மூண்டு விடுமோ என்ற அச்சம்தான் பானுகோபருக்கு. மூண்டால் என்ன? இரண்டு பேர் வாளெடுத்து நடுமுற்றத்தில் போரிட வேண்டியதுதானே. உயிரோடு இருப்பவர் தான் தலைவர் என்று தீர்மானிக்க வேண்டியதுதானே. கத்தி எடுக்க கூடாது என்று யார் எடுத்தது? பரணைக்கிழவர் கோபமாக பேசினார். ரத்தம் சிந்துதலை தவிர்க்கத்தான் பானுகோபர் வெளியே வந்தார். முட்டாள்தனம், ரத்தம் சித்தாத யுத்தம் எவனடா நடத்த முடியும்? கடிகையை நான் சரியான வழிக்கு கொண்டு வருவேன் என்ற நம்பிக்கை உள்ளவன் அந்த கடிகையின் தலைமை பதவியை பிடித்து கொண்டிருக்க வேண்டும். அவன் தேவையில்லாமல் பயந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, இன்னும் வேறு சில விஷயங்களும் இருக்கின்றன. என்ன? இப்பொழுது இருக்கின்ற மகா உபாத்தியாயனுடைய மனைவி பேரழகி, அவள் மீது பானுகோபனுக்கு கடும் வெறுப்பு. அப்படி என்றும் இருப்பதாக தெரியவில்லையே, அவளை பற்றி வெளியே பேசுவதில்லையே. உள்ளே புலங்குகின்றான். தன் மனைவி இத்தனை அழகில்லையே என்ற வருத்தம் அவனுக்கு உண்டு. அந்த வருத்தமே மகா உபாத்தியாயன் மீது கோபமாக திரும்பிவிட்டது. மகா உபாத்தியாயனோ பெரும் முட்டாள், தனது பாரியா அதிரூப சுந்தரவதி சத்ரு என்று தெரியாதவனவன். மனைவி அதிரூபவதியாக இருந்தாலும் அதை அதிகம் கொண்டாடக்கூடாது. அவள் புத்திசாலித்தனம் தான் முக்கியம் என்று சொல்ல வேண்டும். அவள் நல்ல குணங்கள் தான் பாராட்டப்பட வேண்டும். மாறாக அழகி அழகி என்று சொல்லிக் கொண்டால் பெண்களுக்கு அறிவு களைந்து போய்விடும். தான் இன்னும் மிகச்சிறந்த போகப் பொருளாக எப்படி இருப்பது என்ற கணக்கு அவர்களுக்கு வந்துவிடும். அதுதான் அங்கு நிகழ்ந்துவிட்டது. என்ன நிகழ்ந்துவிட்டது? அவள் போகப் பொருளானால் இவன் போகம் துய்த்தான். மண்டைக்கணம் வந்துவிட்டது. நான் அரசனை காட்டினும் மிக உல்லாசமாக வாழ்கிறேன் என்ற நினைப்பு அவனுக்கு ஏற்பட்டு விட்டது. தான் அரசனுக்கு இணையானவன் என்ற மமதையும் வந்துவிட்டது. அதனால் தான் பானுகோபன் என்ன சொன்னாலும் அவனுக்கு எதிராக அவன் பேச ஆரம்பித்தான். அவன் எதிராக பேசுகிறான் என்பதை அவன் மனைவி புரிந்து கொண்டு அதை தூண்டிவிடவும் ஆரம்பித்தாள். அவள் தூண்டுதலில் இவன் பேசுவதை புரிந்து கொண்டு பானுகோபன் கோபமடைந்தான். கடிகை இரண்டானது. இரண்டு தனி நபர்களுடைய ஆசாபாசங்கள் ஒரு மிகப்பெரிய நிர்வாகத்தை பரம்பரை பரம்பரையாக கட்டி காத்து வந்த ஒரு கம்பீரத்தை குலைத்து விட்டன ராமா. விதி, இவனும் அவனும் போட்டி போட்டுக்கொண்டு பிரத்யங்கரா உபாசனை செய்தார்கள். ஒரு இடத்தில் எவ்வளவு தேவதைகளை உபாசனை செய்ய வேண்டுமோ அவ்வளவுதான் செய்ய வேண்டும். சௌலப்பியமான தெய்வங்களைத்தான் வணங்க வேண்டும். லலிதாவையோ காமாட்சியையோ வணங்குவதற்கு இல்லாமல் கருமாரியையும் சூரியையும் துர்கையையும் பிரத்யங்கராயம் இவர்கள் மந்திரம் சொல்லி ஹோமம் வளர்த்து எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்று ஆத்திரப்பட்டு பூஜைகள் செய்தார்கள். பலன், இவர்களுக்குள்ளேயே சண்டை வந்துவிட்டது. தேவதைகள் உக்ரமானதால் இவர்கள் ஹோமங்களால் மிக மிக அந்த தேவதைகள் உக்ரமானதால் அந்த உக்ரம் இவர்களை தாக்கிவிட்டது. இதையும் நாம் தடுக்க இயலாது. இது ஒரு சுழற்சி ராமா. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தேசத்திலும் தேவதைகள் வழிபாடு அதிகரிக்கும். ஜனங்கள் இடையே போட்டி நிலவும் போது இம்மாதிரியான தேவதைகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். இம்மாதிரியான தேவதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது இவ்விதமான போட்டிகள் இன்னும் உச்சகட்டத்தை அடையும். தேசம் பிளவுபடும். இதெல்லாம் நடந்து முடிந்த கதை. பானுகோபன் கேட்பது, மகா உபாத்தியாயன் நம்மிடம் சமாதானம் பேச வந்தால் என்ன செய்வது என்றுதான் ஐயா. பிரசன்னம் கேளுங்கள். என்ன செய்வது என்றா? ஆம், சண்டையா சமாதானமா என்று பிரசன்னம் கேளுங்கள். இணைவதா வேண்டாமா என்று பாருங்கள். பிரசன்னம் கேளுங்கள். பிரசன்னத்தில் என்ன வருகிறதோ அது போலவே நடந்து கொள்ளுங்கள். நல்லது ஐயா. ராம உபாத்தியாயர் கைகூப்பினார். மறுபடியும் அவரை விழுந்து வணங்கினார். கம்பு பிடித்து கீழிறங்கினார். கம்பு மேலே தூக்கப்பட்டு விட்டது. உள்ளுக்குள் கிழவர் மெல்ல நகர்வது தெரிந்தது. ராம உபாத்தியாயர் திரும்பி கோட்டைக்குள் நுழைந்து கொண்டிருந்தார். அந்த கோட்டையில் பகல் சாப்பாடு நடந்து கொண்டிருந்தது.